வெல்கம் பேக் டு மெர்சல் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி M1887 எப்படி ரீலோட் பண்ணாமல் அடிக்கிறது தான். ரீலோட் பண்ணாமலாம் அடிக்க முடியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து இப்போ வேகமாக எப்படி ரீலோட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், அங்குறேன், ஸ்லோவாக இப்படி ரீலோட் ஆகுதா? இப்போ வேகமாச்சா? வேகமாச்சுல்லா? அது வந்து ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், அந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு எடுத்து உங்களுக்கு தெரியும் அதில் எந்த டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது வேகமாக ரீலோட் ஆகிட்டு, ஏன்னா நம்ம அந்த ரீலோட் பட்டன் அமுக்கணுன்னா அது வந்து ரீலோடாக ஆரம்பிச்சிது. இதே இது நீங்கள் மேன்வலி, அப்போ நம்ம மேன்வலினால் நீங்கள் சும்மா ரெண்டு புல்லட் தீந்தோன்னே நீங்கள் அது பாடிக்கு ரீலோட் ஆகட்டுன்றிருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். அப்படி ஸ்லோவாக தானாகவே ரீலோட் ஆகும்போது அது கொஞ்சம் 0.5 செகண்ட் லேட் ஆகும். நீங்கள் கேட்பீங்க, 0.5 செகண்ட்ஸில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து முக்கியம்தான், இந்த மேட்ச்சில் அந்த ஒரு 0.5 செகண்டு முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா அடித்து ஒரே நேரத்தில் அடித்து போட்டுருவான். அடுத்து நீங்கள் இப்போ ரேங்க் மேட்ச்சில் இருக்கீங்கன்னா இந்த ட்ரிக்ஸு செம ஒர்க் ஆகும். இதே இது ரேங்க் மேட்ச்சு இதெல்லாம் அங்கே போய் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ட்ரைனிங் மோடு வந்துருக்குல்ல, அதில் போய் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஈஸியாக இருக்குது. கில் அடிக்கலாம், ஹெட் ஷாட் அடிக்கலாம். அதான் கொஞ்சம் இப்போ ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு இருக்குது, அதனால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கில்லிங் மாண்டேஜ் பார்த்துட்டு போயிருங்க. சில பேருக்கு நான் சொன்னது புரியாமல் இருக்கும், என்னடா இவ்வளோ நேரம் உழம்பிக்கிட்டு இருக்கானுன்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இப்போ இந்த கன்னை ப்ரீ புல்லட் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த ரீலோட் பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா அது வந்து வேகமாக ரீலோட் ஆயிரும். இதே இது நீங்கள் அமுக்காமல் இருந்தீங்கன்னா ரீலோடாக 0.5 செகண்ட் லேட் ஆகும். இதை தான் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் அப்படி குழப்பி கிளப்பி சொன்னேன். இந்த வீடியோ சொல்லிட்டே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்ப்ரெட் லவ்.